திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாளுக்குனா நலிவு உள்ளது, நலிந்துக்கிட்டே வரும். நலிந்துக்கிட்டே வரக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடல் வலிமை இருந்தாலும் சரி, அது எத்தனை இருந்தாலும் நலியதான் செய்யும். நலிவு வருவதற்கு முன்னே, உடம்பு அழிவு வருவதற்கு முன்னே, நலிவு வருவதற்கு முன்னே, ஆற்றல் குறையும் முன்னே ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த அதிகாரம். இப்போ அந்த அதிகாரப்படி எடுத்துக்கொண்டால் சரி, அது நம்மளுக்கு வலிமை இல்லை. ஆம், உண்மைதான், பலகீனமான உடம்பு, நோய் சூழ்ந்த உடம்பு. ஆற்றல் பொருந்தியவன் ஆச்சே, ஆசா ஞான பண்டிதன் அல்லது அகத்தீசன் அல்லது திருமூல தேவன் கரூர் முனிவர், ஞானிகள் அத்தனை பேரும் எப்போதும் வல்லமை உள்ளவர்கள் தான். என்ன காரணம்? அங்கே முதுமை இல்லை, நோய் இல்லை, இறப்பு இல்லை, நரதிரை இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை என்றும் ஒரே தன்மையானவர்கள். அங்கே பசி இல்லை, காமம் இல்லை, சாவு இல்லை, ஒன்றும் இல்லை. ஜோதி வடிவாக இருப்பவர்கள். ஜோதி வடிவாக இருப்பவர்களை நாம் பூஜை செய்தால் நலிந்து வருகின்ற உடம்புக்கு வலு ஆற்றல் வரும். நலிந்த பொருளாதாரம் கரையிற பொருளாதாரம் தடைபடாது, குறையாது. பொருளாதாரம் குறையாது, உடல் வலிமை குறையாது, ஞாபக சக்தி இருக்கும், இளமை மீண்டும் இளமை வரும், அது ஆற்றல். ஆக எல்லைக்குட்பட்ட சக்திகளை பெற்ற நாம் எல்லையில்லாத பெரும் சக்தியை பெற வேண்டும். எல்லையில்லாத பெரும் சக்தி எல்லைக்குட்பட்டது. நம்மகிட்ட இருக்கிற உடம்போ அறிவோ செல்வமோ எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. எல்லைக்குட்பட்டது குறுகிய காலத்தில். சில பேருக்கு ஆற்றல் நிறையா இருக்கும், குறுகிய காலம், குறுகிய காலத்திலே எல்லாம் இழந்து விடுவான். சில பேர் 40 வயசுவரிலும் திடமாக இருப்பான், செல்வம் நிறைந்திருக்கும். 70-80 வயதிலும் செல்வம் குறையாமல் இருப்பவரும் உண்டு. 30 வயசுலேயே பொருள் சம்பாதிக்க ஆரம்பித்து 50 வயசுலேயே எல்லாம் இழந்துட்டு போகிறவனு உண்டு. அப்போ பொருளாதாரத்திலேயே பொருளாதார பொருள் பலமும் இல்லை, உடல் பலமும் இல்லை, எல்லாமே நின்றுவிடும். அப்படியே நெருக்கதியாக இருப்பான். அப்போ தொடர்ந்து ஒன்றை பெற வேண்டும். இப்போ தொடர்ந்து ஒன்றை ஒரு ஆற்றல் பெற வேண்டும். அதுக்கு தான் எல்லையில்லாத ஆற்றல் உள்ளவர்கள் ஞானிகள். எதை வேணாலும் செய்வார், எதையும் கொடுப்பார். ஆனால் அவர்கள் ஆசை பெறுவதற்கு தூண்ட வேண்டும். தொடர்ந்து அது சரி, அதுக்கு என்ன ஐயா பரிகாரம்னா, பரிகாரம் ஒன்றுமே இல்லை. தினம் தியானம் செய்ய வேண்டும். சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, மௌன தேசியனே, என் தாயே, தயவுடைய தெய்வமே, நான் நாளுக்கு நாள் நலிக்கின்றேன். நரதிரை இப்போ வந்துவிட்டது, நோய் வருவது, மன உளைச்சல் இருக்கு, எப்படியாவது ஆசி பெற வேண்டும், நீ தான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வான். இப்படியெல்லாம் கேட்கும். ஞான பண்டிதா, மௌன குருநாதா, சர்க்குருநாதா, சரவண பவா, ஞான பண்டிதா, முருகா என்று சொல்லல். இப்படி சொல்ல சொல்ல என்னாகும்? எதெல்லாம் நலியுதோ அந்த நலிவு தடைபடும். நலிவு நலியாது. செல்வம் குறையுது, செல்வம் குறைய தடைய தருவான். உடல் வலிமை இல்லை, உடல் வலிமையும் தருவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.